एक्सरसाइज 2.4 क्वेश्चन नंबर 7. इफ द इक्वेशन एक्स स्क्वायर्ड माइनस ए एक्स प्लस बी इक्वल टू जीरो एंड एक्स स्क्वायर्ड माइनस ई एक्स प्लस एफ इक्वल टू जीरो हैव वन रूट इन कॉमन अदावद दिस टू इक्वेशन के ओर रूट कॉमन இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க सो அத நாம என்ன எடுத்துக்கலாம் ஆல்பா எடுத்துக்கலாம் ஓகே அப்ப லெட் ஆல்பா பீ தி காமன் ரூட் னு எடுத்துக்கலாம் ஓகே காமன் ரூட் நெக்ஸ்ட் ஒன் இஃப் தி செகண்ட் ஈக்குவேஷன் ஹஸ் ஈக்குவல் ரூட்ஸ் அதாவது செகண்ட் ஈக்குவேஷனுக்கு டூ ரூட்ஸ் ஈக்குவல் ஆல்பா னு ஃபர்ஸ்ட் ஒரு ரூட் ஆல்பா னு செகண்ட் ஈக்குவேஷன்ல தெரிஞ்சிருச்சு அப்ப another ரூட் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டாங்க ஆல்பா னு சொல்லிருக்காங்க இத யூஸ் பண்ணிட்டு நாம என்ன ப்ரூவ் பண்ணனும் a is equal to 2 into b plus f னு நாம ப்ரூவ் பண்ணனும் सो फर्स्ट फर्स्ट इक्वेशन எடுத்துக்கலாம் ஓகே फर्स्ट इक्वेशन இருக்கு x squared minus ax plus b is equal to 0 सो அப்ப செகண்ட் इक्वेशन எடுத்துக்கலாம் அப்ப எப்படி இருக்கு x squared minus ex plus f equal to 0 ஓகே நமக்கு தெரியும் ax plus by plus c is equal to 0 னு ஒரு इक्वेशन இருந்தா அது சம் கால்குலேட் பண்ணீங்க அப்படினா அது ஆல்பா plus பீட்டா என்னவா இருக்கும் அப்படினா minus b divided by a னு எழுதுவோம் नेक्स्ट वन அதோட ப்ராடக்ட் எழுதுனீங்க அப்படினா ப்ராடக்ட் ஆல்பா பீட்டா சோ அத c / a எழுதுவோம் இப்போ இந்த டூ வேல்யூ யூஸ் பண்ணி இந்த சம் நம்ம வொர்க் அவுட் பண்ணிரலாம் நமக்கு இங்க ஒரு ரூட் தான் காமன் சொல்லிருக்காங்க another ரூட் என்னன்னு தெரியாது சோ அத பீட்டா எடுத்துக்கலாம் ஓகே ஆல்பா அண்ட் பீட்டா பீ தி ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே சம் ஆஃப் தி ரூட்ஸ் வொர்க் அவுட் பண்ணிரலாம் அப்ப சம் என்னவா இருக்கும் பாருங்க சிங் என்ன இருக்கு ஆல்பா + பீட்டா இங்க டூ ரூட்ஸ் வந்து ஆல்பா பீட்டா இருக்கு அப்ப ஆல்பா + பீட்டா is equal to minus b divided by a இங்க b க்கு இடத்துல என்ன இருக்கு a இருக்கு அப்ப minus into minus plus ஆ चेंज ஆயிடும் அப்ப a divided by 1 அப்ப எப்படி எழுதிக்கலாம் a னு எழுதிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் ப்ராடக்ட் எழுதிடலாம் அப்ப ப்ராடக்ட் என்னவா இருக்கு பாருங்க ப்ராடக்ட் என்னவா இருக்கு ஆல்பா இன்டு பீட்டா அப்ப இங்க டூ ரூட்ஸ் நம்ம சேம் ஆல்பா பீட்டா எடுத்துறோம் அப்ப ஆல்பா இன்டு பீட்டா is equal to c divided by a c இருக்கிற இடத்துல b இருக்கு சோ எப்படி இருக்கும் b divided by 1 அப்ப b னு எழுதிக்கலாம் ஓகே இப்ப செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க செகண்ட் ஈக்குவேஷன்ல இங்க क्वेश्चनல குடுத்துருக்காங்க இஃப் தி செகண்ட் ஈக்குவேஷன் ஹஸ் ஈக்குவல் ரூட்ஸ் அப்ப ஈக்குவல் ரூட்ஸ்னா லெட் ஆல்பா அண்ட் ஆல்பா பீ தி ரூட்ஸ் ஓகே அப்ப அந்த டூ ரூட்ஸ் எப்படி இருக்கும் சேம் னு சொல்லிட்டாங்க ஓகே இப்போ இங்க சம் எழுதலாம் அப்ப சம் எழுதுனீங்க எப்படி இருக்கும் ஆல்பா + ஆல்பா is equal to minus b / a அப்ப இந்த இடத்துல minus of minus e divided by 1 அப்ப e மட்டும் இருக்கும் ஓகே அப்ப 2 ஆல்பாவோட வேல்யூ e ஓகே நெக்ஸ்ட் ஒன் ப்ராடக்ட் எழுதலாம் ஓகே அப்ப ப்ராடக்ட் அப்படினா ஆல்பா இன்டு ஆல்பா சோ அத எப்படி எழுதணும் c / a இங்க c இருக்க இடத்துல f இருக்கு f / 1 அப்ப f மட்டும் இருக்கும் அப்ப ஆல்பா ஸ்கொயரோட வேல்யூ என்னவா இருக்கும் f ஆ இருக்கும் ஓகே இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி நாம என்ன பண்ணிரவும் இந்த சம் வொர்க் அவுட் பண்ணலாம் ஓகே क्वेश्चन என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க பாருங்க a is equal to 2 into b plus f ஓகே இப்போ அந்த क्वेश्चनல இருந்து a எடுத்துக்கலாம் ஓகே now a is equal to a க்கு என்ன எடுத்து வச்சிருக்கோம் ஆல்பா + பீட்டா ஓகே அப்ப ஆல்பா + பீட்டா எடுத்துக்கலாம் e க்கு என்ன வேல்யூ இருக்கு பாருங்க 2 ஆல்பா ஓகே அப்ப 2 ஆல்பா நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் இப்போ 2 ஆல்பா உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க அப்ப எப்படி இருக்கும் 2 ஆல்பா ஸ்கொயர் + 2 ஆல்பா பீட்டா ஓகே இதில இருந்து 2 வ மட்டும் நாம என்ன பண்ணலாம் காமனா வெளிய எடுத்துறலாம் அப்ப 2 வ காமனா வெளிய எடுத்துட்டீங்க அப்படினா ஆல்பா ஸ்கொயர் + ஆல்பா பீட்டா இங்க ஆல்பா ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ இருக்கு பாருங்க f அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அப்ப எப்படி இருக்கும் 2 into f + ஆல்பா பீட்டாக்கு என்ன எடுத்துறோம் b ஓகே அப்ப 2 into b + f அப்படினு கிடைச்சிருச்சு ஓகே a is equal to 2 into b + f னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு ஓகே okay?